லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். முதலாவது கடந்த 30 வருஷமா காமெடி பண்றேன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்களே, என்னைக்காவது மாட்டி போன்ற பயம் வந்திருக்கா? அது ரொம்ப கஷ்டம். அது இந்த குழந்தையில வச்சுட்டு பேசுற ரொம்ப கஷ்டம். பேசிக்கிட்டு இருக்கே முன்னுக்கு ஒரு குட்டி பைய சொரிஞ்சா, அங்கிள் நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க, எனக்கு ஒரே சந்தோஷம். உங்க அப்பா அவ்வளோ ஜோக்கா பேசுவாரா இல்ல உங்களை மாதிரிதான் உளறிக்கிட்டே இருப்பாரு? ரொம்ப பில்டப்பாவும் பேசிடக்கூடாது. பேசி மாட்டிட்டேன். எப்படி? அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், நீ மட்டும் ஏயா பேசியே கொள்ற. உங்களுக்கான சிம்மாசனம் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கு. போதுமா காமெடி? இன்னும் ரெண்டு. ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. சரி சரி, உங்கள்ட்ட எதிர்பார்க்கறோம். நீங்க நிகழ்ச்சியை இன்னும் அதே மாதிரி கலகலப்பாக்கிட்டு உட்காரு. சிலர் பேரை நோட்ல எழுதுவோம், சிலர் பேரை ஹார்ட்ல எழுதுவோம். அது மாதிரி என்னைக்கும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச நம்ம ரோஜா மேம மேடை கலைச்சிடலாம். Let's welcome Roja Ma'am. சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் வரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. என்னைய செய்வீங்க, எப்பயா செய்வீங்க? சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போட்டுது, என் வரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. இவ்ளோ சிம்பிளான ஒரு கோரியோகிராஃபியை நான் பார்த்ததே இல்ல. அதான் சொல்லுவாங்களே, நோவாமே நோன்பு கும்பிடுறது. உங்ககிட்ட நிறைய காமெடி ஸ்கில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்காக கொஞ்சம் ஏதாவது ஒரு ஜோக் எடுத்து விடுங்க, ஒரு காமெடி ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஹியூமர் ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. ஐயோ, டக்குன்னு எனக்கு இல்ல. அப்புறமா என்ன சொல்ற? அவங்க சொல்லணும்னு வந்தாங்க, உங்க முகரையில பார்த்து மறந்து போயிடுச்சு. அவங்களுக்கு உங்க டான்ஸ் பார்த்தா மறந்துட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்ச் நாங்க எதிர்பார்க்கறோம். இதுதான் காமெடி. நடுவுல இப்படி இப்படின்னு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு? நான் உங்களை காப்பாத்தி வரக்கா சொன்னேன். எங்களை விட ஜெய்யே தப்பான விஷயத்த மேம் சொல்லி தராது. நல்ல காமெடின்னு சொல்லு, நல்ல முத்தான காமெடிங்க. அது முத்தான காமெடி இல்ல, நல்ல காமெடி. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா மேம், as always இந்த ப்ளூ அவுட்ஃபிட்ல ஒரு ரொமான்டிக் குயினா அவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க வந்ததுல இருந்து அங்க பாருங்க, அங்க உட்கார்ந்து பாருங்க. இல்ல அண்ணன் தங்கச்சி எப்பவுமே சேம் கலர்ல வரும். அது இல்ல ரிஜெக்டட். உட்காருங்க. இல்ல உட்காரு. அது ஒண்ணுமில்ல, வர மூணாம் தேதி ஃபைல்ஸ் ஆபரேஷன் இருக்கு, அதுக்காக அவரு டெமோ பாத்துக்கிட்டு. இன்னைக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா நாங்களும் ரெடியா இருக்கோம். உங்களுடைய அந்த இருக்கைக்கு நீங்க போலாம். ரொம்ப சந்தோஷம். நான் கூட நல்லா சிரிச்சு இன்னும் ஹெல்த்தி ஆகணும்னு தான் வந்திருக்கிறேன். ஸோ வரப்போறவங்க சூப்பரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஆல் தி பெஸ்ட். ஆனா உங்களுடைய அந்த சிக்னேச்சர் இது நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். லொல்லுப்பா, இனி கவலை அல்ல தள்ளுப்பா. அந்த ஜட்ஜ் வந்து சொல்லுங்க ஜெய், காமெடி நகைச்சுவை புரிஞ்சு போச்சு, எனக்கு யார் வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. லெட்ஸ் வெல்கம் மதன் பாத் சார்.
அதாவது சில பேர் நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைப்பாங்க நீங்க சிரிச்சே நகைச்சுவை சொல்லிறீங்க அது காரணம் சில பேர் அடிக்கிற ஜோக் திருப்பி வர மாட்டேங்க உங்க ஸ்டைல்ல சிரிச்சிட்டே நம்ம சிக்னேச்சரான நம்ம ஷோவோட அந்த டைட்டில் லொல்லுப்பா இனி கவலை எல்லாம் தள்ளுப்பா உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க சார் லொல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சியில ஓபனிங்லே ஒஸ்தியான ஒரு காமெடி எடுத்துக்கிட்டு நம்ம லொல்லுப்பாவின் செல்ல பாப்பா குட்டி பாப்பா பிரதீக்ஷா வராங்க லெட்ஸ் வெல்கம் ஆர் குட்டி பிரதீக்ஷா ஒரு புருஷனும் ஒரு பொண்டாட்டியும் பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க அங்க டாக்டர் வந்து பொண்டாட்டி பத்தி கேக்குறாங்க ஏமா உன் புருஷனோட வயல இவ்வளவு பெரிய கட்டி இருக்கே உன் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கே அந்த பொண்டாடி சொல்றாங்க டாக்டர் டாக்டர் அவதான் என் எதிரில வாயே திறக்க மாட்டாரே அப்புறம் எப்படி டாக்டர் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க துணி வாங்கதான் சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன் அங்க அந்த கடைக்கட்ட கேட்டேன் உங்க கடையில இருக்கிற எல்லா துணியுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு பையன் கீழே உட்காந்து டெஸ்ட் எழுதான் மிஸ் கேட்டாங்க ஏண்டா எல்லாருமே மேல உட்காந்து டெஸ்ட் எழுதாங்க நீ மட்டும் ஏண்டா கீழே உட்காந்து டெஸ்ட் எழுதுற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் மிஸ் நீங்க தானே சொன்னீங்க மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு டேபிள் யூஸ் பண்ண கூடாதுன்னு அதான் மிஸ் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா ஒரு நாள் நாலு நாட்டுக்கோழி முட்டை வேண்டும் சொன்ன நான் சொன்னேன் அம்மா அம்மா எப்படிமே ஒரே நாளே நாலு நாட்டுக்கு போய் கோழி முட்டை வேண்டும் அப்படின்னு சொன்னேன் எங்க அம்மா கோர்ட்ல விளக்கு மறுத்து விட்டாங்க நைட்டு பக்கத்து வீட்டுல ஒரே சத்தமாவே இருந்துச்சு காலையில விடுந்தோன்னு அவட்ட போய் கேட்டேன் என்ன நைட்டு ஒரே சத்தமாவே இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஒன்னே சொல்றேன் இல்லம்மா என் பொண்டாட்டி ஏதாவது திட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் நான் உடனே சொன்னேன் இல்லையே ஆன்டி நேத்தே ஊருக்கு போயிட்டாங்களே அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சொல்றாரு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா தைரியத்தை தான் திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க தனியா உட்காந்து குழந்திருக்க உண்மையை சொல்லுமா இது பக்கத்து வீடா இல்ல உங்க வீடா ரெண்டு மருமக பேசிக்கிறாங்க உன்னோட மாமியார் பாத்ரூம்ல வலிக்கி வந்துட்டாங்களே நீ தூக்கி இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான் அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாங்க அது ஒன்னும் இல்லடி டாக்டர் தான் சொல்லிருக்காங்க கனமான பொருளை தூக்கவே கூடாது அதான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஏண்டி நேத்து உங்க மாமியார் ஆட்டோக்காரி மோதிட்டானமே சும்மா விட்ட அதை எப்படி சும்மா விடுவேன் 50 ரூபா செலவு கொடுத்துல விட்டேன் இப்படிதாங்க ஒரு நாள் நான் கடைக்கு போயிட்டேன் அந்த வழியில ஒருத்தர் செவுத்துல போய் ஸ்ப்ரே அடிச்சிருந்தார் அவட்ட போய் கேட்டேன் அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள் செவுத்துல போய் ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்காக சொல்றார் அது ஒன்றும் இல்லம்மா நானே இது வேர்வை சிந்து கட்டின வீடு அதாம்மா பாடி ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க வந்துவேன் பார்த்து நான் வண்டி ஓடி இருப்பது கடைசியில குட்டி ஒரு ஜோக்கு ஒரு ஆள் வந்தா பரவாயில்ல நானே மறந்துருவேன் அம்மா சொல்லிட்டு இருக்கேன் வந்து கிளவி அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டா டூல ஏய் ஏடா நடு ரோட்ல வந்து கிளவி அடிச்சு தூக்கிட்ட பிடிக்கல நல்லா தானே பிடிக்குது கிளவி பிடிக்கலன்னு சொன்னேன் சார் சொல்லுங்க பாப்பா சொன்ன ஜோக் எப்படி இருந்தது இப்படித்தான் ஒரு நாள் அந்த ஆரம்பிக்கிறது அந்த கையை வச்சுட்டு இருக்கிறது குண்டு மூஞ்சிக்க அழகா இருந்தது ஜோக்கும் நல்லா இருந்தது கொப்பையிலே ரோஜா வச்ச பாப்பா ஸோ எவ்ரி டைம் நான் வரும்போது இந்த குட்டிஸ் ஜோக் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்மள திடீர்னு ஜோக் சொல்ல சொன்னா நம்ம யோசிப்போம் என்ன சொல்லணும்னு சொல்லி ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொன்னதை அப்படியே டா டா டான்னு எல்லாரும் நம்ம கலாய்ச்சிட்டே இருக்கோம் இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனாலும் நம்ம எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அழகா முடிக்கிறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் சோ யார் உங்களுக்கு கத்து குடுக்குறாங்க அம்மா அம்மா என்ன சொன்னா அப்படியே சொல்லிடுவீங்களா
அம்மா வந்து வரும்போதே சொன்னாங்க ரோஜா போய் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க. வேணாமா, அங்கேயே ஒரு ரோஜா இருப்பாங்க, அதனால போதும். பாத்தியா குட்டி, குழந்தைகள் நகைச்சுவை. நீங்க நகைச்சுவை சொல்லும் போதுதான் அறிமுகம் சொன்னீங்க, குழந்தைங்க எவ்வளவுலாம் கிண்டல் பண்ணோம் கலாய்க்கணும்னு. அந்த மாதிரி உங்க அனுபவம் ஏதாவது சொல்லுங்க. என் பாப்பெல்லாம் இங்க ஒரு டாடி எதுவும் பண்ணேன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன். ஓகே டாடி, செல்போன் மட்டும் கொடுத்துருங்க போங்க டாடி. இவர் என்ன சரி ரொம்ப டென்ஷன் பண்றானே குழந்தைன்னு சொல்லி பக்கத்தெருவில் விட்டு வந்துட்டார். வர்றாரு, அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கேன். அவன் மறுபடியும் டூ வீலரில் வச்சு பக்கத்து ஊரில் விட்டு வந்தார். நீ எப்படி வருவான், என்ன தாங்கம்ல தொந்தரவு. வர்றாரு வீட்டில் இருக்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு போய் சிட்டிக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார். அப்படியே சுற்றி சுற்றி வர்றாரு, அவருக்கு அட்ரஸ் மறந்து வச்சு உடனே வீட்டுக்கு போனிட்டு வச்சார். அந்த பையன் வந்துட்டாலாம், ஆ வந்துட்டாங்க, அவன்கிட்ட போனை கூட அட்ரஸ் கேட்கணும். நீ வந்து பேசாம சோசியம் பார்க்க போலாமா, யார் மனசுல என்ன இருக்கு. சிலர் வந்து வெற்றி கூட்டணி அப்படின்வாங்க. யாரு சேர்ந்தா, யாரோட சேர்ந்தா எந்த வெற்றி கிடைக்கும்னு அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணி தான் அந்த இருவர் தான் இங்க வரப்போறாங்க. The one and only குட்டி கோபி and லோகேஷ். ஏய் யாரா நீங்க, அவ்வளவு மாசா உட்காந்துக்கிறீங்க, கொலை பண்ணீங்களா? இல்ல. பாம்பு வச்சீங்களா? ஐயா இல்ல. அப்படி என்னதான்டா பண்ணீங்க? ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணோம், அதுக்கே புடிச்சுட்டு அட பாவீங்களா. பண்றவனெல்லாம் விட்டுட்டு இப்ப பிளான் பண்றவனே புத்திக்கு வந்து உள்ள போட்டுறாங்களா? பாஸ் என்ன பாஸ், அவன் தூர் துப்புறான். டேய் அவன் அந்த ஆடியோல தான்டா துப்புறான், மூஞ்சாண்டே வந்து துப்புற. இந்த பார், இந்த ஜெயிலருக்கு செட் ஆகல, செட் ஆகல. நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் யா? என்ன பாஸ் எப்படி எஸ்கேப் ஆகுது, எல்லா ஓட்டியும் பெருசா இருக்கா சின்னதா இருக்கும். டேய் எஸ்கேப்னா ஜெயில் யாருக்குமே தெரியும், எகிரி குச்சி ஒரு மாதிரி கெத்தா வெளியே போலான்னு இருக்கிறேன். பாஸ் நான் உதிச்சு பாஸ். என்ன மேட்ரு ஜோக்கு? என்னது அதாவது, ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், மாதுளம் பழம் இதெல்லாம் இருக்குல்ல? ஆமா. எதுல சுவீட்டு? மூணுமே சாப்பிட்டுருக்க, மூணுமே நல்லா தான் இருக்கு. எனக்கு சரியா தெரியல, இது மூணுல எது ஸ்வீட்டு? எதுவுமே ஸ்வீட் இல்ல பாஸ், ஃப்ரூட்ஸ். யார் பாஸ்? தெரியல. தம்பி மாறிக்கிறான். ஏய் எதனா புள்ளியாரு நினைச்சு சுத்தி நிக்கிறானா பாஸ் ஆளு? மொட்டத்தனமா இருக்கான் பாஸ். ஏய் யார்ரா நீ? பார்த்தா தெரியல, ரவுடி. ஐயா பேர் என்ன? வர்மா. வர்மாவா? நல்லா பர்மா பேக் மாதிரி இருக்குது வயிறு. என்னடா வர்மா? ஏய் என்ன பாஸ் வாயிலுக்கு எல்லாம் வெட்ட போறான் கம்பெனி இருக்கும் பாஸ். ஐயோ சார், அப்படி நீங்க என்ன சார் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தீங்க? எட்டு கொலை. உட்காரு தல பாஸ். வேற எதுனா சம்பவம்? நாலு ரேப்பு. ஐயோ ஏய் அண்ணனுக்கு ஒரு கிரேப்பு. அவுட்றீங்க, ஐஸ்க்கு ஐஸ் அதிகமா. பாஸ் பாஸ் அப்படியே உங்க டீடைல் சொல்லுங்க பாஸ். இதெல்லாம் பண்ணார்ல? ஆமா, கொக்கி குமார். ஆமா ஆமா, கொக்கி குமார். அவர் வீட்டு மேல குத்துனாங்க. சரி தான கிரியா. அவரு ஊருக்கு போயிட்டாரு, சந்தேக கேஸ்ல என்ன புடிச்சுன்னு வந்துட்டாங்க. நாய சந்தேக கேஸ்ல வந்ததுக்கு இவரு என்னமோ சந்தானம் மாதிரி பண்ணுகிறாரு. என்ன பில்டப் அப்பா உனக்கு? நீ என்ன பண்ணுகிற? அவனை ஓவரா கெத்து காட்டுறதே நீ தாண்டா. டேய் நான் எதாவது தப்பிக்கணும் ஐடியா கூட ஆளுங்க பத்தலடா. அதுக்குதான் மிக பெரிய ரவுடி இறக்கி இருக்கணும் பாஸ். அதுக்கு ரவுடியா? சந்தேக கேஸ்ல வந்தவன்டா இவன். கவலைப்படாதீங்க பாஸ், அப்கமிங் ரவுடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அவங்கள வச்சு பிளான் போடுறோம். வெளியே போயிட்டு மாணவிகளுக்கு தியானம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன்.
டேய் இந்த மூணாம் பக்கத்துல இருக்கிறது இவன் தானே? ஆமா பாஸ். மாணவிக்கு தியானம் சொல்லி குத்த நாய அதை ஏண்டா தனியா கூட்டு போய் தாப்பால் போட்டு சொல்லி குத்த? என்னடா பண்ணி வச்சுக்கிற, என்னடா பண்ணி வச்சுக்கிற? சாமி உங்க பேர் என்ன? சச்சிதா நந்தா. ஏன் இவ்வளவு நேரம் அது பேர் சொல்றதுக்கு? எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸா? ஜாலியா ஆடிட்டு இருக்கான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எனக்கு என்ன மாதிரினா ஒரு எப்படின்னா பாட்டு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் அப்படியே சார்பா இருக்கு அவன் காது. அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். பயங்கரமான சார்பு பாஸ். அப்படியே சொல்லு. கோடு போட்டா அவன் கோடு போடுவான் பாஸ். நான் தான் போட்டேன், ஏன் திருப்பி அவனும் கோடு போடுறான்? ஹேய் டேய், இந்த பேட்டரியில ஓடுற பொம்மை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. டேய் வாடா, என்னடா பண்ணுகிற? டேய் டேய் யாரா நீ? தெரியும் பாட்டு நித்தினதுக்கு அப்புறமும் ஆனா பாத்தியா அவன் காது காலிடா. அதுக்குதான் இப்படி சுத்தின் தம்பி. அவனு கேக்காது, கூப்பிட. தம்பி என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தீங்க? என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்து நீ கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும். பாட்டே போடல, அடிச்சுருக்க. அது கேட்காம அவங்கள போய் கேட்காம அடிச்சிருக்கான் இவன். டேய் உன் காது கேட்கலன்றதுக்காக பாட்டு கேட்கலன்னு போய் அடிச்சிருக்கேடா பாவி. இவனுங்களெல்லாம் வச்சு நான் எப்படி தப்பிக்க போறேனே தெரியல. சரி பாஸ் பாஸ், நீ தப்பிச்சு போய் அப்படி என்ன பண்ண போறீங்க? ஏய் நாட்டுக்கு எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. நானு என்ன பண்ண போறீங்க? எனக்கு இப்ப வந்து இந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் வேணும். ப்ளூ பிரிண்டா? யா இதோ வரேன் பாஸ், சீக்கிரம். அம்மா உங்க பேரை சொல்லவே இல்லன்டா. எதுங்கடா உனக்கு சொல்லணும்? சும்மா சொல்லுங்களாம். வந்தது பாரா. இதுதான் நம்ம இருக்க இடம் இல்லையா? ஆமா. இப்ப நேரா போய் லெப்ட் அடிச்சு ஒரு ரைட் எடுத்தான்னு வச்சுக்க, மூணு லேடி போலீஸ் இருப்பாங்க. பாஸ் அந்த லேடி போலீஸ நான் பாத்துக்குவா. ஏன் மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டான கேஸ்லதான் நான் நீ உள்ள வந்துக்கிற. நேரா போன வச்சுக்க, ஒரு மூணு ரைட் எடு, அங்க சமய கட்டு இருக்கும் பாஸ். காலையில இருந்து சாப்பிடல பாஸ். வெயிட் பண்ணுங்க, பிளான் போட்டு நேரங்க போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏன் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் எத்தனை வாயா மிச்சம் இருந்தா கெட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம தப்பிச்சு போறதுக்கு எதனா பிளான் போடலாமா? நல்ல வழி பண்ணடா என் செல்லமே. ஒரு 300 மீட்டர் போய் ஒரு 10 படிக்கட்டு இறங்கினா அங்க ஒரு மேடை இருக்கும். அந்த மேடை இருக்கேமே பாஸ். அந்த மேடையில நான் வேணா போயிட்டு சச்சங்கம் பண்ணிட்டு வரேன். தாராளமா பண்ணலாம்ப்பா, தூக்கு மேடை தான், உனக்கு ஏத்த மேடை தான். போறியா? சரக்கு வாங்குறோம், உள்ள வரோம், குஸ்தி பிளான் பண்ண தப்பிக்கிறோம். எப்படி எப்படி இங்க வந்து போறோம், எகிரி குதிக்கிறோம், சரக்கு வாங்குறோம், திருப்பி உள்ள வரோம், ஃபுல்லா குஸ்தி போதில எஸ்கேப் ஆகிறோம். ஆமா கைகூரா செல்லமே. தேங்க்ஸ் பாஸ். இந்த மேப் ஒரு தொட்டு பாரு, நல்லா இருக்கா பாரு, நல்லா இருக்கா பாரு. பிளான குடுறானா இவனே மாட்டி விட்டுருவான் போலது.
டேய் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஏன்டா இப்பலாம் பண்ணுகிறீங்க பாஸ் வர ரூட் எதை சொல்லுங்க பா இருக்க பா பாஸ் இந்த ரூட் எதுமே எனக்கு புரியல பாஸ் ஒரே நிமிஷம் பாஸ் என்ன ஹலோ ஆ சொல்லு சித்துமா ஏய் குடி நான் கேட்டு சிரிக்கிறேன் டேய் நீ கேட்டு சிரிப்பியாடா எங்க சித்தப்பா சொல்லிட்டாரு என்னவா அதாவது எங்க தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் அப்டேட் ஃபாரின் கிரின் போய் லைஃபே செட்டில் ஆயிடுமா அடுத்து என்ன பண்றதா பிளான் செகண்ட் கிளாஸ்ல சேக்கலானே செகண்ட் கிளாஸா ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான பாஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணல அப்டேடா சொல்லுவே டேய் பாஸ் என்னடா நீங்க உங்க நாலு பேரை வச்சு என்னால ஜெயில்ல இருந்து கூட தப்பிக்க முடியாது போல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு நிமிஷம் என்ன என்னடா ஆஹா ஏதோ புஷ்டாண்டா என்னடா ஆழமான சிந்தனை இருக்கு போய் நினைக்கிறேன்டா கமாண்டரா ஏதோ வருது டேய் என்னடா தூங்கி நிக்கிற பாஸ் தூங்கி ஏஞ்சி நாளை காலையில என்ன பிளான் பண்ணலாம் பாஸ் ஓ என்னடா நிஹாரிகா மட்டும் ஒரு காலை ஜெய காணும் பாக்குறீங்களா ஜெய் வந்து ஒரு பஞ்சாயத்து விஷயமா நாட்டாமே பாக்க போயிருக்காரு அந்த பஞ்சாயத்து என்ன நம்ம பாத்திரலாமா வாங்க என்ன கொடுமை இந்த ஊர்ல வேற எங்கேயும் நாட்டமே இல்லாதனால அந்த கர்மம் புடிச்சவங்க என்னை அத்தூடன்னு சொல்றதுக்கு பிராதி குடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படியா ஆமா உடனே அப்படியா நீங்க வரக்கூடாது என்ற உருசம் வந்துருவான் கொஞ்சம் சும்மா இருங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க சத்தம் கேக்குது யார் சத்தம் அந்த ஆளு வர போறான் நீங்க இடையில இடையில பேசுறீங்க வச்சுக்கோங்க அந்த ஆள் பிராதி வாங்க மாட்டேன் கடைச்சி முடிச்சோட அந்த ஆள் கூட வாழ வேண்டியதா இருக்கும் நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி நாட்டாம கைய சஞ்சா மாசம் இதுக்கெல்லாம் ஒண்ணு உனக்கு குறைச்சலே இல்ல வெளிய சொல்லாத நாயம் செத்து போயிடும் சரி
ரொம்ப பாரம்பரியமான சோம்பாட்டு இருக்குது அப்படின்னு நானும் அதுல ரெண்டு தடவை தண்ணி வாங்கி மொடக்கு மொடக்குன்னு குடிச்சு போட்டானுங்க. ஓ, நீங்க சோம்புல குடுத்தா அவரு பால் குடிச்சாரு, அவர் சோம்புல நீங்க தண்ணி குடிச்சீங்க. அதுவும் இல்லாம பார்த்தா இந்த கூறுகட்டவன் பண்ற வேலை என்ன தெரியுங்களா, அந்த சொம்புலதான் காரி துப்புறான், அந்த சொம்புலதான் குளிக்கிறான், அந்த சொம்புலதான் கொல்லைக்கு கூட எடுத்துட்டு போறானுங்க. ஒரு சொம்பு அப்புறம் அதுல தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு. அம்மனே, என் பஞ்சாயத்து பெருமைய சொல்லு. எங்க எருமை, உன் பஞ்சாயத்து பெருமையில எங்க போய் சொல்றது? இந்த ஆள் என்ன பண்ணா தெரியுங்களா? என்ன புருஷன் பொண்டாட்டி பிராது குடுக்கறதுக்கு வந்தாங்க. புருஷன் பேர் மாணிக்கம்ங்க. இருக்கட்டா இருக்கட்டா, பொண்டாட்டி பேர் மல்லியாளுங்க. செல்லாது செல்லாது இப்படிதாங்க. எதுக்கு செல்லாது செல்லாதுங்கிற? அந்த பொண்டாட்டி சொல்லுது என்ற பேர் மல்லிகாதான்னு கற்பூரத்தை அரைச்சு சத்தியம் பண்ணுதுங்க. செல்லாது செல்லாது அப்போ இந்த ஆள் செல்லாது செல்லாதுன்னா செல்லாது செல்லாதுன்னு சொன்னீல்ல, அப்புறம் என்னதுக்கு அந்த புள்ள கை பிடிச்சி முத்தம் கொடுத்தான்னு கேருங்க. உனக்கு விவரம் பத்தல, அவ மல்லிகானா மல்லிகால வாசம் வருதான்னு மோந்து பார்க்க வேணாமா? நீ வந்து பஞ்சாயத்து சொல்லி கிளிச்ச கிளி எல்லாம் போதும். ஏனுங்க, இவனை கூட்டிட்டு போய் நான் சாணி தட்ட விடுறேன், போது வாங்க. நானே மியூசிக் போட்டு போயிடுறேன். டீச்சர் அம்மா வருதா? வரும், போயா. டீச்சர் அம்மா வருதா? டீச்சர் அம்மா போய் தல அந்த பக்கம். ஓகே மதன் பாப் சார், நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? அதுல மெயினா கொஞ்சம் இயல்பா இருந்தது. காமெடியில இவங்க வந்து பறக்கறாங்க, அவர் பேசுறாருங்கிறது, அதுவே நல்லா இருந்தது. ரோஜா மேம், உங்களை பார்த்தா எனக்கு குஷ்பு மேம் பார்த்த மாதிரி தோணுது. அந்த ஸ்டைல வரீங்க, டான்ஸ் ஆடிட்டே வருது, சிரிச்சுட்டே இருக்கிறது, அண்ட் அந்த லாங்குவேஜ், கோயம்புத்தூர் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா சூட்டா இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த வாட்டி ஸ்கிட்ல ஒன்னு மட்டும் தெளிவா பிளான் பண்ணோம். என்னது? எதுவும் வந்த ஜோக்காவே இருக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஃப்ரெஷ் ஜோக்கா ரெடி பண்ணோம். நீங்க ஜோக்காவே இருக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இல்ல திருட்டு விசிடி ஒரு காலத்துல ரொம்ப சினிமா திருட்டு விசிடி எல்லாம் பாப்புலரா இருந்துச்சு. இப்ப நகைச்சுவை டிவிடியே திருட்டு டிவிடியா உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டு வாங்குறாங்க. அப்படியா? அப்படி ஒருத்தரோட டிவிடி தான் அப்படி போட்டி போட்டு வாங்குறாங்க, அது வேற யாரும் இல்ல, அவர் ஒன் அண்ட் ஒன்லி சசிகலா அக்கா. லெட்ஸ் வெல்கம் சசிகலா. குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி என் செல்ல குட்டி காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம். தலையில வச்சா அது சாதா ரோஜா, தலை தலன் இருந்தா அதான் நம்ம ரோஜா. நீ என்ன பண்ணாத தாஜா. ஆனா ஒண்ணுதான் புரியல, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு பாட்டு போட்டாங்க? குச்சி முட்டாய் குருவிருட்டி ரெண்டுமே இத்துணுண்டு தானே இருக்கும். குட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்சது லாலிபாப், குலுங்கி குலுங்கி சிரிச்சா அதான் எங்க மதன் பாப். அவங்க ஆதவன் சட்ட ஒரு கேள்வி கேக்கட்டா? உங்க பொண்டாட்டி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு நிமிஷம், எந்த பொண்டாட்டின்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. ஏன் நிறைய இருக்கா? அம்மா ஒரு நாள் ஏ கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட வயானே லாரி லேரி வர்றாப்புல, ஏ எல்லாரும் போடி. உங்க பொண்டாட்டி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என் பொண்டாட்டி எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? ஏங்க என்னங்க அப்படிதானே கூப்பிடுவாங்க? என்ன எங்கன்னு அப்பப்பா கேட்பாங்க, என்ன அந்த அலமாரியில இருக்குமான்னு சொல்லி. உங்க முயற்சி எனக்கு தெரியுது, அப்படியே வந்து மடியில உட்கார ட்ரை பண்றீங்க.
எங்க வீட்டுக்காரர் நான் எப்படி தெரியுமா மேடம் கூடுவேன் கூப்பிடுங்க நாதா நாதான்னு கூப்பிடுவேன் சுவாமியே கூப்பிட தெரியுமா அவன் ஒரு நாதாரி பை ஒருத்தன் கேட்டான் அன்பு வச்சா தப்பான்னா உடனே நான் அவன்கிட்ட சொன்னேன் அன்பை நீ வச்சிருக்கிறது அவ புருஷனுக்கு தெரிஞ்சாதான் தப்பு கேர்ஃபுல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச புதுசுல ஆண்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சோட வேற மாதிரி பேசுறாங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல எங்க அத்தா என்ன பார்த்து பாடினாரு குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் நினைச்சவளேன்னு பாடினாரு இப்ப பாடுறாரியா குறுக்கு பெருத்தவளே என் குங்குமத்தை எங்க அம்மா சொத்துல மண்ணல்லி போட்டாங்க உனக்கு கல்யாணம் நடந்தப்ப இந்த பாட்டா வந்துச்சு தொட்டால் பூமலரு அதெல்லாம் வந்திருக்காது வாழ்க்கை என்னும் ஓடும் பழங்கு அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டோ இன்னும் சொல்லுறாங்க அவங்க கல்யாணம் பண்ணி போயிருக்க கூடாதுக்கு ஒவ்வொரு புருஷனையும் கட்டி ஒவ்வொரு பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க இந்த கேமராமேனை கட்டின பொண்டாட்டி சொல்லிச்சு போய் போய் நான் கேமராமேனை கட்டிட்டேன் ஏன்டி டெய்லி நைட்டு வந்து வந்து லைட்டிங் பத்தல லைட்டிங் பத்தலன்னு நாலு டியூப்லைட்டோடய வாராண்டி மண்ணுலாரி ஓட்டுறவன் பொண்டாட்டி சொல்லிச்சு போய் போய் நான் மண்ணுலாரி ஓட்டுறவனை கட்டினேன்டி ஏன்டி என் வாழ்க்கையிலேயே மண்ணள்ளி போட்டுட்டான்டி அப்படின்னு அதை விட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா ஒருத்தன் ஒத்த கால் நின்று கவர்ச்சி நடிகையை தான் கட்டுவேன்னு கட்டினா மேடம் ஒரு நடிகை ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு வரணும் அந்த அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டாங்க ஆனா வந்து வரமாட்டேன்றாங்க ஐயா நான் கேட்டேன் ஏங்க அப்படி நடிக்கிறது தப்புதான் பட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க வரதுக்கு என்னன்னு கேட்டேன் நீங்க வேற ஒரே ஒரு டவலை கட்டிட்டு பாத்ரூம்ல இருந்து வரணும்னாங்க நான் ஒத்துட்டேன் இப்ப அதையும் தலையில கட்டிட்டு வரணும்ன்றாங்க அட சண்டாளியா ஒரு அஞ்சு வயசு பையன் அம்மா கேட்டாங்க தம்பி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு பையன் சொன்னா என்னதான் இருந்தாலும் அம்மாவோட அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கோவம் வந்துருச்சு ஏன்டா அப்பா தான் சம்பாதிக்கிறாரு நிறைய காசு தராருன்னா போ மம்மி நீ ஏத்த வீட்டுக்கு போனா அந்த பேபிக்கு மட்டும்தான் முத்தம் தர்ற டேடி போனா அந்த ஆண்டிக்கு சேர்த்து தர்றாரு தெரியுமா இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு தூக்க முடியாது நீங்க ரொம்ப கஷ்டப்படுங்க தூக்கவே முடியாது நானே வரேன் என்னைய தூக்குனே நீ செத்து போ ரொம்ப சூப்பரா இருந்து உங்க ஜோக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க சார் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஷோவோட சக்சஸ் நிச்சயமா என்னன்னு நினைக்கிறேன்னா ஒருத்தர சொல்ல வச்சு அவங்களோட ஜோக் அடிச்சு இப்படி பேசுறோம் பாருங்க அது இன்னும் இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கு மேம் எப்படி எனக்கு அவங்களோட ஸ்போர்ட்டிவ்னஸ் ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கலாய்ச்சிட்டே இருக்கோம் அப்போ கூட அவங்க ஜாலியாக அதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஜோக்கி போயிட்டே இருக்காங்க அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க ஃபைனலாக ஏதோ அவங்க பொறாம அப்படியே ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி அவங்களை கூப்பிட்டாங்க நீங்கள் நல்லதாக சொன்னீங்க ஸோ இன்னைக்கு லொல்லு பாவை நம்ம நிறைவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் வந்திருக்கோம் நம்ம ஜட்ஜஸை நம்ம முன்னாடி கூப்பிடுவோம் இதே மாதிரி அடுத்த லொல்லு பால பல லொல்லுகளோட கலாட்டாக்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் நிஹாரிகா இது ரெப்போஸ் மேட்ரஸ் லொல்லுபா கவலைகளை தள்ளுபா